ஷாமி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஸ்மார்ட் போன்ஸ் தான். 2014 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஷாமி ரெட்மி ஸ்மார்ட் போன்கள் இந்தியன் ஸ்மார்ட் போன் மார்க்கெட்டையே புரட்டி போட்டது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த சமயத்துல ரொம்பவே காஸ்ட்லியா இருந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட் ஆப்பிள் போன்ற யூசர் இன்டர்ஃபேஸோட கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கும் குறைவான விலையில நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணாங்க. பிளிப்கார்ட் அமேசான் போன்ற வெப்சைட்டுகள்ல லான்ச் ஆன ஒரு சில நிமிடங்கள்லயே விற்று தீர்ந்தது ஷாமி ஸ்மார்ட் போன்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்லயே இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்மார்ட் போன் பிராண்ட் ஆனாங்க ஷாமி. ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம டேப்லெட், டிவி அப்படின்னு அவங்களுடைய ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்கச்சக்கமான ஷோரூம்களும் அமைச்சிருக்காங்க இந்தியா முழுவதும். இப்போ இதே ஒரு புத்தம் புதிய எலக்ட்ரிக் காரையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் போன் நிறுவனம் எப்படி எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஃபியூச்சர்ல வர்ற எல்லா கார்களையும் 60% மேலான காம்போனன்ஸ் எலக்ட்ரானிக் காம்போனன்ஸா தான் இருக்கு. இதன் காரணமா ஷாமி மட்டும் இல்லாம சோனி போன்ற எலக்ட்ரானிக் ஜெயின்ஸும் கால் தடம் பதிக்க தொடங்கியிருக்காங்க. சரி, இந்த ஷாமி எலக்ட்ரிக் கார் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இதனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். First and foremost, Xiaomi இந்த காருக்கு SU7 அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காங்க. டெஸ்லாவோட மாடல் 3யோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா மாதிரி இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும். இந்த காரை மேனுஃபேக்சர் பண்ண போறது பெய்ஜிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற சைனாவை சேர்ந்த நிறுவனம். டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளீனா ஃப்ரண்ட் எண்ட்ல டெஸ்லாவோட இன்ஸ்பிரேஷன் தெரியுது. ரியர் எண்ட பொறுத்த வரைக்கும் கூப்பே லைக் ஸ்டான்ஸ், மெக்லரன், போர்ஷா போன்ற கார்களோட டிசைனை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸை பொறுத்த வரைக்கும் வைடான லோவர் கிரில், யூனிக் ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸ், ஃபிளாட் வீல் ஆர்ச்சர்ஸ், ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ், ட்ரையாங்குலர் ஷேப் ஏர் இன்லெட்ஸ், ஃபுல் வித் எல்இடி டெயில் லேம்ப்ஸ். இந்த காரோட டிசைனை ஒரு ஸ்போர்ட்ஸ் காருக்கு நிகராக வச்சிருக்கு. ஷாமி அப்படிங்கிறதுனால இந்த கார் ஸ்மார்ட் போன் மாதிரியே எக்கச்சக்கமான புது கேப்பபிலிட்டிஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், இந்த காரோட நேமிங் 3 வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. பேஸ் வெர்ஷனான SU7, SU7Pro, SU7Max அப்படின்னு 3 வேரியன்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. காரோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2 டன்ஸ் வெயிட்ல இருக்கு. பேஸ் வேரியன்ட்ல 19-inch அலாய் வீல், ஸ்டாப் வேரியன்ட்ஸ்ல 20-inch வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா 5 மீட்டர்ஸ் லென்த்ல கொடுத்துருக்காங்க. பேட்டரியில வேர்ல்ட் வைட் பாப்புலரான BYD நிறுவனம் தான் ஷாமிக்கும் பேட்டரிஸை சப்ளை பண்றாங்க. அண்ட் இந்த கார்ல இருக்கிற பவர்ஃபுல்லான மோட்டார்ஸ் 300 HP பவர் ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம டியூன் பண்ணி இந்த பவரை 663 HP வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மேலும் டாப் ஸ்பீடா 265 km/h இந்த எலக்ட்ரிக் காரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சைட் பில்லர்ல புதிய கேமரா வச்சிருக்காங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபேஸ் ரெகக்னிஷன் மூலமா இந்த கார்ல இருக்க போகுது. மேலும் இன்டீரியர்ல பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஷாமியோட ஓன் OS ஸ்மார்ட் போன் மற்றும் இந்த காருக்கு ஷேர் பண்றாங்க. யூனிக்கான டோல்கேட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், காரை ஸ்டாப் பண்ணாமலேயே நீங்க டோல் பே பண்ண முடியும் போன்ற எக்கச்சக்கமான புதிய ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்றாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ல. ஷாமி இந்த காரை என்ட்ரி லெவல் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணாம பிரீமியம் கஸ்டமர்ஸ், டெஸ்லா போன்ற கார்களுடைய பாதி விலையில கொடுக்கறதுக்கு தான் இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில எப்படி ஆப்பிள் போன்ற யூசர் இன்டர்ஃபேஸோட கிட்டத்தட்ட ஃபிராக்ஷன் ஆஃப் த பிரைஸ்ல ரெட்மி மொபைல்ஸை லான்ச் பண்ணாங்களோ, அதே மாதிரி டெஸ்லா கார்ஸ் போன்ற கேப்பபிலிட்டிஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் த பிரைஸ்ல லான்ச் பண்றது தான் ஷாமி SU7ஓட பிரதான அம்சமாயிருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2024ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த காரோட என்ட்ரி எதிர்பார்க்கலாம். இந்த புதிய ஷாமி எலக்ட்ரிக் காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.